ஹலோ கைஸ் வணக்கம். இப்போ வந்து சென்னையில் வந்து மழை பெஞ்சிருக்கு. ஸோ இங்கெல்லாம் அந்த ஏரியாவை தான் கவர் பண்ணுறோம். வாங்க வீடியோ கூட. கைஸ் நீங்கள் பார்க்குற இடம் வந்து ஒரு ப்ளே கிரவுண்டு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வாட்ரு வந்து ஃபுல்லாகவே லாக் ஆகிருக்கு. இது அமைந்துள்ள பகுதி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க ஜீவா ஸ்டேஷன் நியர்பை இருக்க கனிகாபுரம் சொல்கிற ஒரு பகுதி. இது வந்து வட சென்னையிலே மிகப்பெரிய எப்படி சொல்லணும், சென்னை கார்பரேஷனோட திறந்த வெளி மைதானம் சொல்லலாம். இங்கே வந்து ஃபுட்பால் மேட்ச்சு, கிரிக்கெட் மேட்ச்சு இது எல்லாமே நடக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய கிரவுண்டு இது. சென்னையில் பெஞ்ச கனமழையின் காரணமாக வந்து இந்த கிரவுண்டு வந்து ஃபுல்லாகவே வாட்டர் லாக் ஆகிடுச்சு. ஸோ மீடியாலாம் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மீடியாவுக்கு நான், அதாவது மீடியாக்கள் போகாத இடத்துக்கு கூட நான் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணிக்கேன். ஏன்னா வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த கிரவுண்டில் தான் விளையாடியிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு எங்கெங்கே மழை வரும், எங்கங்கே தண்ணி தேங்கும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டோம். ஃபைனலாக நாங்கள் ஜீவா ஸ்டேஷன் அந்த கிட்டே போயிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி ஆழம் வந்து தண்ணி வந்து இருக்குது. ஏன்னா வந்து இது டவுன் கீழே தான் வந்து பஸ்ஸெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் மாதிரி. இது வந்து ஆக்சுவலாக வந்து பிரிட்ஜ் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து இது ஆயிடுச்சு, ஒரு 10 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இங்கே இருக்க வாட்டரை வந்து மோட்டர் மூலியமாக ரிலீஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இது ஒரு சவாலான வேலைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணோன்னா கம்பல்சரி மழை இல்லாமல் இருக்கணும். ஏன்னா மழை இருந்தால் வந்து பண்ண முடியாது. இப்போ நம்ம அடுத்ததாக போகிற இடம் வந்து ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணின்னு சொல்லி சில யூடியூபர்ஸ்லாம் வந்து ஃபேக்காக நியூஸ் போட்டு ஏர்ன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, அந்த ஷாப்போட நிலைமை என்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். மழையில் இது ஆக்சுவலாக வந்து எங்கே இருக்குன்னா பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் ஒரு மீட் ஷாப்னு சொல்ல முடியாது, மீட் மார்க்கெட் சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கேருந்து தான் வந்து ஆடு இதெல்லாம் வந்து கட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி, இது ஒரு மீட் மார்க்கெட். இது வந்து ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப பழமையான இது மார்க்கெட் இது. இதில் வந்து வீடியோலாம் நம்மளால் ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா அது கண்டிஷன் இருக்கனால நான் வந்து எதுவும் ஷூட் பண்ண முடியாது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்க்குறது தான் வந்து குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட இது ஹவுசிங் போர்டு சொல்லுவாங்க. சென்னையில் வந்து ஹவுசிங் போர்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1980 ஏதோ கட்டணும்னு சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு டீட்டெயில் தெரியாது. இப்போ தான் வந்து அது ஓவர் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக கட்டித்தரேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண டைம் தான் வந்து இப்போ மழை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது மெயின் ரோடு வர. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம அந்த 3 o'clock பிரியாணின்னு சொல்லிவிட்டு ஆட்லாம் கொடுப்பாங்களே, சில யூடியூபர் வந்து ஓவராக பில்டப்லாம் கொடுக்குற ஷாப்பு தான் வந்திருக்கும். இது ஆக்சுவலாக வந்து இது பழைய பில்டிங்காக இருந்தது. நான் சின்ன வயசில் பார்க்கும்போது ஒரு பழமையான பில்டிங் அது. அப்போ இருந்தவங்க வந்து இந்த பிரியாணி குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு A1 சொல்லலாம், 5-star ஹோட்டல் ரேஞ்சுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டெல்லாம் அந்தளவுக்கு கிடையாது. ஏன்னா வந்து நான் பழசுக்கும் இப்போயும் வித்தியாசம் இருக்குது எனக்கு, நான் சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஓகே தான் சொல்லலாம், ஓவர்லாம் சொல்ல முடியாது. சில யூடியூபர்லாம் சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு, கறியெல்லாம் நல்லா குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியாணி பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் தான், நார்மலாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஹோட்டல் ரேஞ்சுக்கு வராது. ஏன்னா அச்சினோ மூட்டோ சில இதெல்லாம் சேர்ப்பாங்க அந்த டேஸ்ட்டுக்காக. ஆனால் இது வந்து நார்மலாக தான் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட்டு தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த வித்தியாசம் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூஷனில் வந்து அந்த வாட்டரில் இறங்கி நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ நான் இப்போ எடிட்டிங் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.